ஆன்லைன் மூலம் கோடிக்கணக்கில் மோசடி செய்த கும்பல் பிடிப்பட்டது. காவல்துறை நடவடிக்கை மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. திருப்பூரில் ஆன்லைன் மூலம் கோடிக்கணக்கில் மோசடி செய்த கும்பலை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தனியார் பின்னலாடை நிறுவனத்தால் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. திருப்பூரில் இயங்கி வரும் பின்னலாடை நிறுவனம் ஒன்று ஆன்லைன் மூலமாக வெளிநாட்டிற்கு பின்னலாடைகளை ஏற்றுமதி செய்து வரும் நிறுவனத்தின் முகவரிக்கு மின்னஞ்சல் ஒன்று வந்துள்ளது. அதில் நிறுவனத்தின் வங்கிக் கணக்கு எண் மற்றும் பாஸ்வேர்டு போன்றவற்றை தங்களது முகவரிக்கு அனுப்பி வைக்காவிட்டால் ஆன்லைன் கணக்கு முடக்கப்படும் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை நம்பி அந்நிறுவனம் அனுப்பி வைக்கப்பட்ட வங்கி எண்ணை பயன்படுத்தி 20 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்யப்பட்டதாக காவல்துறையில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் தனிப்படை அமைக்கப்பட்டு போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இதில் கோவையில் உள்ள தனியார் தொண்டு நிறுவனத்திற்கு பண பரிமாற்றம் நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக நைஜீரியாவைச் சேர்ந்த ரிஸ்மான் கான் மற்றும் அஸ்மின் பராய் ஃபிராஸ் கான் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். பொதுமக்கள் இத்தகைய மோசடிகளை நம்பி ஏமாற வேண்டாம் என திருப்பூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் எச்சரித்துள்ளார். எல்லா வங்கிகளினுடைய ஆன்லைன் அந்த வெப்சைட்லேயே வந்து கீழே வந்து பாஸ்வேர்டை வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு ஸ்க்ரோல் ஓடும், அது வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆன்லைன் பேங்கிங் பண்ணக்கூடிய அனைவரும் வந்து பாஸ்வேர்டு யூசர் நேமை வந்து யாருக்கும் தேவையில்லாமல் வந்து கொடுக்கக்கூடாது. இதேபோல் பல பேரிடம் கோடிக்கணக்கில் மோசடி செய்தது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தமிழர்கள் பகுதியில் அமைந்துள்ள பள்ளி வாசல்களை சேதப்படுத்தி வரும் சிங்கள இனவெறியர்களை கண்டித்து சென்னையில் உள்ள இலங்கை தூதரகம் முன்பு முற்றுகை போராட்டம் நடத்திய 300க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். இலங்கையில் அப்பாவி ஈழ தமிழர்களை கொன்று குவித்த சிங்கள அரசு தற்போது தமிழ் மொழி பேசும் முஸ்லிம்களை குறித்து தாக்குதல் நடத்தி வருகிறது. மேலும் அங்குள்ள பள்ளி வாசல்கள் சேதப்படுத்தப்பட்டு வருகிறது. இதனை கண்டித்து சென்னையில் உள்ள இலங்கை தூதர்